அத்தியாயம் எட்டு மருதமலை முருகன் கோவிலை பற்றி பேசிய செந்தல்நாதனிடம் அப்பா இருந்தப்போ போயிருக்கோம் அங்கல் என்று மீரா கதை கூறி கொண்டிருந்தாள் அந்த பக்கம் நின்று கேட்டுக்கொண்டிருந்த வேணியின் கண்களில் கண்ணீர் மூக்கினை ஊடுத்தியிருந்த பருத்தி சேலை தலைப்பில் துடைத்துக் கொண்டார் கண்களையும் தான் மனைவியை ஏறிட்டு பார்த்து செந்தில் கனிவான குரலில் வேணி துணியை துவைக்க போட்டுட்டியா இன்னைக்கு துணி அதிகம் அதுதான் பாதி வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன் துவைச்ச துணியை வேலைக்கார மாட்ட தந்து மொட்டை மாடியில் காயப்போடு சொல்லு அப்போதான் மத்தியானத்துக்குள்ளே காயும் என்று சொல்லி அவரை அங்கிருந்து அனுப்பினார் மனைவி சென்றதும் பரிதாபமான பார்வையுடன் மீராவிடம் மீரா ஒரு வேண்டுகோள் இன்னைக்கு மட்டும் எமோஷனலாக எதுவும் சொல்லிடாதம்மா இன்னைக்கு மட்டுமா ஆமாம்மா என் கழுத்தில் இருக்கிற துண்டை பாத்தியா ஷைனிங்காக நல்லா பல பலன் இருக்கு அங்குள் ம் இதுக்கு பேர் அங்கவஸ்திரம் வெளியே போகிறப்போ போட்டுக்கிறதுக்கு வீட்டில் காசி துண்டுகள் தான் போட்டுக்குவேன் இப்போ நீங்கள் வெளியில் கிளம்புறீங்களா அதெல்லாம் இல்லைம்மா நேற்று கிழக்கு சிமியில படம் டிவியில் பார்த்துட்டு உன் ஆண்டி பொங்கி பொங்கி அழுது அந்த கண்ணீரை தொடச்சே வீட்டில் இருக்கிற துண்டல்லாம் நினைஞ்சிடுச்சு துவைக்க போட்டிருக்கேன் இனி அது காஞ்சி வர்ற வரைக்கும் அங்கே வஸ்திரம் தான் எனக்கு ஆண்டி அவ்வளவு சாஃப்டா ம் நல்ல வேலை சஸ்தி நேற்று வெளியே போயிட்டான் அவன் மட்டும் வீட்டில் இருந்திருந்தா அம்மாவும் மகனும் சோகப்படத்தை பார்த்து அழுது அழுது காசி துண்டு முடிஞ்சதும் என் செலவை வேட்டி எல்லாம் எடுத்து கண்ணை துடைச்சிருப்பாங்க துணி காயற வர நான் அழுக்கு வேஸ்டில தான் சுற்றணும் முதல் நாள் இரவு அவளது கதையை கேட்டுவிட்டு கண்கள் கலங்க சஷ்டி உன் கதையை கேட்டாலே தான் நினைச்சியா பிரியாணி இல்லை என்று சொன்னது மீராவாய் விட்டு மனதை விட்டு சிரித்தாள் செந்தல்நாதனிடம் அப்போது சொல்ல பச்சை மிளகாய வெறும் வாயிலேயே கிடைச்சி திம்மா இவனுக்கு பிரியாணி காரமா இருந்ததாமா என்று கூறினார் அம்மா இன்னைக்கு மீன் வாங்கல மீன் குழம்பு வாசமே அடிக்கலையே சாம்பார் வச்சிருக்க போல இருக்கு அதுவும் பாசிபருப்பு சாம்பார் வீட்டில் விருந்தினர் வந்திருப்பதை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் வீட்டின் ஒரு மூளையிலிருந்து சஷ்டி கத்த சமையலறையிலிருந்து வேணி பதிலளித்தார் இன்னைக்கு கிருத்திக கண்ணு மீன் கிடையாது நாளைக்கு உங்க கைடு வீட்டுல சமைக்க சொல்லி சாப்பிட்டுக்கோ குடியிருந்த கோவில் பதிலளித்தது வேணி அது பாசிப்பருப்பு சாம்பாரா ஆச்சரியமாய் கேட்ட செந்தல் மீராவிடம் சாப்பிட்ட எனக்கு அது பாசிப்பருப்பு சாம்பார்னு இப்பதான் தெரியுது இவன் எப்படி அந்த கோடியிலேருந்து இந்த கோடிக்கு மோப்ப முடிக்கிறான் பாருமா மீராவிடம் குறைபட்டு கொண்டு சொன்னார் செந்தல் மாறாக என்ன ஒரு டேலண்ட் பாருங்க அங்குள் கிச்சன் பக்கம் கூட எட்டி பார்க்கல ஆனா வாசம் பிடிச்சே என்ன சாம்பார்னு அவர் சொல்லிட்டாரு குமரேசன் அங்கிள் இந்த ப்ராஜெக்டுக்கு எதனால சஷ்டியை தேர்ந்தெடுத்தார்னு எனக்கு இப்பதான் புரியுது என்று சிலாகித்தாள் மீரா கையில் ஒரு செம்பை எடுத்துக்கொண்டு சமையலறையிலிருந்து வந்த வேணியிடம் வேணி அந்த தண்ணியை எங்கிட்ட கொடு உன் மாவனுக்கு வேற சொம்புல தண்ணி எடுத்துட்டு போ என்றார் அவர் ஐயா இது காப்பி சஷ்டிக்கு இதை குடிக்க கொடுத்துட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றேன் என்னது காப்பியா சொம்பு புல்லாவா என்று அதிர்ந்தார் அவர் காலையில சாப்பாட்டை வேற கட்டித்தர சொல்லிட்டீங்க இனிமே என்ன இடத்துக்கு சாப்பிட்றானோ அது வரைக்கும் பசிதாங்கணும் அல்ல கணவருக்கு விளக்கம் அளித்தாள் வேணி அப்போ சாயந்தரம் தான் சாப்பிடுவான்னா தவளையில் காப்பி தருவியா அதை கொண்டு போய் நாலு டம்ளரில் ஊற்றி எடுத்துடுவா நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒருவாய் குடிக்கலாம் என்று மனைவியை அவர் வந்த வேகத்திலேயே சமையலைக்கு அனுப்பினார் வேணியும் கணவனை முறைத்து கொண்டே சென்றார் அங்கிள் தவளைன்னா ஃப்ராக் தானே அதில் எப்படி காப்பிய ஆஹா இது வேற தவளைம்மா இது பேர் குடம் தான் ஃப்ராக் குடம் தெரியுமா அந்த தண்ணி பிடிச்சி வைக்கிற பெரிய பாத்திரம் ம் சினிமாவில் பார்த்துருக்கேன் அங்கிள் ஹாஃப் சாரி கட்டிட்டு ஆற்றுல தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்களே அதே தான் கோடம் அம்மி ஆட்டுக்கல் எல்லாம் இனிமேல் பழைய தமிழ் சினிமாவில் தான் சொல்லித்தண்ணும் போல இருக்குது ஆமாம் கருவாடு மட்டும் எப்படிமா தெரிஞ்சது அதுவும் தெரியாது அங்கிள் மாவடி மாதிரி ஏதோ ஃபுட் வெரைட்டின்னு நினச்சேன் கருவாடு என்ன செந்தில்நாதர் அவளுக்கு கருவாடு பற்றிய விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார் அதற்குள் பையில் உடைகளை திணித்து கொண்டு சட்டை பட்டன் போட்டபடி சஷ்டியும் வந்துவிட்டான் சஷ்டி மட்டுமின்றி அவர்கள் வீட்டினரையும் மிகவும் பிடித்துவிட்டது மீராவிற்கு அவர்கள் நடவடிக்கையில் தெரிந்த ஒரு வெள்ளந்தித்தனம் அவளை கவர்ந்ததில் வியப்பிள்ளைதானே வேணி காப்பியை தரும் வழியை காணோம் என்றவுடன் தானே இழந்து சென்று காப்பி டம்ளரை கொண்டு வருவதாய் செந்தில்நாதன் சமையலறைக்குள் சென்ற கேப்பில் வேணி வெளியே வந்து சஷ்டியை உண்ணச் சொல்லி வற்புறுத்தினார் சஷ்டி கண்ணு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு போடா வேணி கெஞ்சினார் போமா சாம்பாரை வச்சுட்டு சாப்பிட சொன்னா எப்படி சரி உனக்குன்னு ரெண்டு நிமிஷத்துல ஸ்பெஷல் சட்னியை அரைச்சி வைக்கிறேன் சாப்பிடவா என்று கெஞ்சிவிட்டு உள்ளே சென்றார் வேணி அப்படி என்ன ஸ்பெஷல் சட்னி என்று வியந்தாள் மீரா அவரின் கேட்ட நேரமோ என்னவோ சட்னி அரைக்கும் முன்பே கரண்ட் நின்று நின்றிருந்தது அம்மா கரண்ட் வேற நின்னுடுச்சு ஸ்பெஷல் சட்னியா என் ஊர்ல இருந்து வந்ததும் நீ செஞ்சுதா நான் கிளம்புறேன் என்று சஷ்டி மறுமுறை அழுத்தமாக சொல்ல கரண்ட் இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துடும் அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு கிளம்பு நல்ல காரியத்துக்கு போகும்போது நல்ல நேரத்துல கிளம்பு என்று தந்தை அதட்டலாய் சொன்னதும் சாம்பார் வேண்டாம் என்று சொல்லியபடி காற்றில் வாசம் பிடித்தவன் மம்மி சட்னி போல இருக்கு செஃபா சோடியம் எண்ணெயை ஊத்தி கொண்டே போக கேப்சிகம் என்றார் வேணி மகனிடம் பெருமையாக அவருக்கு தெரிந்த ஒரே தாவரவியல் பெயர் அதுதான் பொருட்களின் பட்டியலை கேட்ட மீராவின் முகம் காரத்தை நினைத்து சிவந்து விட்டது இத்தனை காரம் சாப்பிடுபவன் எப்படி வாசனையை நுகரப் போகிறான் இது எதுவும் அறியாத சஷ்டி வேணியிடம் எப்படிமா செஞ்ச வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாம் உப்பு சேர்த்து அம்மியில் வச்சு ரெண்டு தட்டு தட்டுனை தங்கம் நேற்று செக்கில் ஆட்டிட்டு வந்த புது நல்லெண்ணெய் வர ஊற்றிருக்கேன் வாசம் தூக்குது பாரு என்றார் பெருமையாக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு மம்மியாக வரணும் ஆனால் அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு நல்ல ஆளாக கல்யாணம் பண்ணிக்கோ என்று வேணியின் கன்னத்தில் முத்தம் கொடுத்து கொஞ்சம் டேய் இப்போ எந்திரிச்சு வந்தேன் ரெண்டு தட உருளும் பாத்துக்கோ என்று கெத்து காட்டினாள் செந்தில் சட்டை செய்யாமல் அம்மாவின் பின்னாலேயே போய் இட்லிகளை எடுத்து வைத்து கொண்டான் மீரா சாப்பிடுவாங்க என்று அவளையும் அழைக்க நான் காலையிலே சாப்பிட்டுட்டேன் சஷ்டி நீங்க நல்லா வயிறு நிறையா சாப்பிடுங்க அடுத்து மூணு வாரம் கழிச்சுதான் இந்த மாதிரி சாப்பிடவே முடியும் ஆண்டி சமையல சொன்ன என்றாள் பூடகமாக சஷ்டி நகர்ந்ததும் ஏமா குமரேசம் பொண்டாட்டி சமைக்காதா என்ன இத்தனை பில்டு கொடுக்குற செந்தில் நைஸாக விசாரித்தார் அவங்க அக்கா பொண்ணுக்கு டெலிவரி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க விளக்கமளித்தாள் மீரா ஓ சமையல் யார் பண்ண போறா ஹோட்டல்லையா நான்தான் அங்கிள் சமைக்க போறேன் அதுவும் மூணு வாரம் சஷ்டியோட வாசனை உணர்வு பாதிக்காத மாதிரி அர உப்பு போட்ட காரம் எண்ணெய் இல்லாத பத்திய சாப்பாடு உங்கள் பையன் எத்தனை கிலோ எடை குறையணும்னு சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி சமைச்சிட்றேன் இந்த பொண்ணால் எதிர்பார்த்து தான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன் என்பது போல ஆனந்த கண்ணீருடன் மீராவை பார்த்த செந்தில்நாதன் அவனோட கொழுப்பை குறைச்சாலே போதுமா தேவத மாதிரி குதிச்சு இத்தனை உதவி எனக்கு செய்யற இதுக்கெல்லாம் நான் எப்படி உனக்கு கைமாறி செய்யப் செய்ய தெரியல மீரா சஷ்டி அவனுக்கு எதிராக நடக்கும் சதியை பற்றி அறியாமல் தெரியாமல் தட்டில் எட்டி இட்லிகளை நிரப்பிக்கொண்டு மேலே சட்னியை கவிழ்த்தபடி ஹாலில் இருக்கும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு டிவி ரிமோட்டை செந்தில்நாதனிடமிருந்து பிடுங்கியபடி மத்தியானத்துக்கு போகிற வழியில் பிரியாணி பார்சல் வாங்கிக்கலாமீரா என்றான் அவன் ஆமா மீரா இன்னைக்கு மட்டும் அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துடுமா என்று மகனுக்கு சப்போர்ட் செய்தார் செந்தில் அந்த அப்பா வியாடு அதை கவனிக்கவே இல்லை ஏம்பா மீரா வந்து முக்கால் மணி நேரம் ஆயிருக்காது என்று சஷ்டி ஏதோ நினைத்து கொண்டவனாக கேட்டான் இல்லடா நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு முக்கால் மணி நேரம் ஆனா உழவுத்துறல்ல நான் விசாரணைக்கு வந்திருப்பாங்களே என்றார் செந்தில் பதிலாக உழவுத்துறனா என்றாள் மீரா எங்க தெருவுக்கு நுழைஞ்சதும் முதல் வீடு பார்த்தல்ல அதுதான் சீக்ரெட் சர்வீஸ் ஹெட் ஆபீஸ் வாசல் தின்னல ஒரு கிளவி உட்காந்து உரல்ல வெதலை இடிச்சுக்கிட்டு இருக்கும் அதுதான் இந்த தெருவோட சிசிடிவி புது ஆளுங்க யாராவது வந்தால் அங்கிருந்தே எந்த வீட்டுக்கு போறாங்கன்னு வீட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு தகவல் போயிடும் அதுக்கப்புறம் விருந்தாளிகள் வந்த வீடு கண்காணிப்பு வளையத்தில் சிக்கிடும் அவங்க கண்காணிக்கிற வீட்டுக்குள்ளே வந்தவங்க அரை மணி நேரத்துக்கு மேல இருந்தா அதிகாரிகளுக்கு மூக்கு வேற்றுடுவோம் காப்பி தூள் வாங்க சாக்கு வச்சுட்டு விசாரிக்க வந்துடுவாங்க ஆர்வத்தை பொறுத்து ஒரு அதிகாரி தனியாகவோ இல்லை பல அதிகாரிகள் சேர்ந்தோ விசாரணைக்கு வருவாங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கிட்டையும் தனித்தனியாக விசாரணை நடத்தி அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கானு செக் பண்ணுவாங்க எப்போதும் இன்னும் ஒரே மாதிரி இருக்கும் போய் பேசுகிறவங்க தான் மறந்துட்டு முன்னுக்கு பின்னு முரணாக பேசுவாங்கன்னு தெரிஞ்சதால தான் நம்ம யோசிக்க கூட விடாமல் அட்டாக் பண்ணுவாங்க இப்போ புரியுதா என்றான் சஷ்டி புரிஞ்ச மாதிரி இருக்கு இப்ப டெமோவா அதிகாரிகள் வருவாங்க பாரு நீ எதையும் பேசாம கவனிச்சுட்டு கேட்டா தமிழ் தெரியாதுன்னு சொல்லிடு நீ சொன்னா நம்பிடுவாங்க என்று எச்சரிக்க வேணி என்று செந்தில் மனைவியை அழைக்க நான் தனியா மாட்டிக்கிட்டா ஒளரிடுவேன் இப்பதான் சஷ்டிக்கு காப்பி போட்டிருந்தேன் அதை டம்ளர்ல ஊத்தி எடுத்துட்டு இங்கேயே வந்துடுறேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் தலையாட்டிடுறேன் என்றார் அவர் சரியாக அப்போது வாசல் கிரில் கதவை திறக்கும் சத்தம் கேட்டது மச்சான் எப்படி இருக்கீங்க என்று ஒரு குரல் வந்தது அதிகாரிகள் குழு வந்திருக்கு உங்க கார் அவங்க ஆர்வத்தான் அதிகமாக்கி இருக்கும் சஷ்தி கிசுகிசுப்பாக மீராவிடம் சொன்னான் மீராவிற்கு இப்போது ஆர்வம் அதிகமாகி விட்டது வாப்பா விசு ஆமா என்ன இந்த பக்கம் என்று உள்ளே வந்த தம்பதியினரை அழைத்தார் செந்தல் என்ன மச்சான் அங்க எல்லாம் போட்டுட்டு வெளியே கிளம்ப தயாரா இருக்கீங்க பாருங்க ஒரே தான் இருக்கோம்னு பேரு ஆற அமர உட்காந்து பேச முடியல அதுதான் இன்னைக்கு உங்களை பார்த்தே ஆகணும்னு வந்துட்டோம் என்று விஷு கவிதா அக்கா கிட்டே போய் அந்த முறுக்கு டப்பாவை கொடுத்துட்டு பேசிட்டுரு கவிதா தனியே கார்னர் பண்ணுவதற்குள் கொண்டு காப்பியுடன் வந்த வேணி ஆ கவிதா உட்காரு இந்தா காப்பி என்று கையோடு அனைவருக்கும் காப்பியை தந்துவிட்டு அங்கேயே அமர்ந்து விட்டார் காப்பி எல்லாம் ரெடியாக இருக்குது விருந்தாளிங்களுக்கு தந்துட்டிங்களா என்று விஷயத்துக்கு வந்தான் விஷு கொடுத்தாச்சுப்பா அந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரமாச்சு போல இருக்கே இப்போதான் காப்பி வரீங்களா ஆர்வம் தாங்காத கேட்டால் கவிதா இது ரெண்டாவது ரவுண்டு யாருமாச்சா இது தெரிஞ்சவங்களா ஆர்வம் முகத்தில் தாண்டவ மாடியது விசுவிடும் ம் ஆமாம் சுருக்கமாக பதில் வந்தது செந்திலிடமிருந்து ஆமாம்னா சொந்தக்காரங்களா சொல்லி தொலையேண்டா என்று துணிதான் அதில் தெரிந்தது ம் ஃப்ரெண்டு பொண்ணு அப்படியா எந்த ஊருமா நேற்று காலேஜுக்கு சஷ்டியை பார்க்க வந்த போல இருக்கு கேள்விப்பட்டோம் சஷ்டி கூட படிச்ச பொண்ணுன்னு எல்லாரும் சொன்னாங்க என்று மீராவை நேரடியாக தாக்கினர் தமிழ்நாட்டில் ஒரு ஆண்மகனை சந்திக்க வந்தால் கூட இப்படியெல்லாம் பிரச்சனை வரும் என்று அந்த வினாடிதான் அறிந்து கொண்டாள் மீரா எச்சரிக்கையுடன் நோ தமிழ் என்றாள் அவள் உளவுத்துறையின் தீவிரமான செயல்பாடு அவளை வியப்பில் ஆழ்த்தியிருந்தது தமிழ் தெரியாதா அப்புறம் எப்படி பதில் சொல்ற கிடிக்கு பிடி போட்டாள் கவிதா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் ஆனால் பேச வராது என்றார் செந்தில் ஐ நோ இங்கிலீஷ் என்று விசுவிடும் அது ஹிந்திக்கார பொண்ணு என்றார் செந்தில் அப்புறம் எப்படி நீங்க பேசுறீங்க என்று எதிர்கேள்வி கேட்டு மடக்கினான் விசு விசு என்னடா இப்படி கேட்டு போட்ட நான் ஹிந்தியில் பிராத்மிக் பாஸ் ஆயிருக்கேன்ல குழப்பத்துடன் அவரை பார்த்த விசு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து உங்க குடும்பத்தில் ஜெயிலுக்கு போனதா கேள்விப்பட்டேனே அது எங்க அண்ணன்டா என்றார் செந்தில் அசால்ட்டாக அப்படியா பிராத்மிக் படிச்சிருக்கீங்களா மச்சான் பிராத்மிக்னா ஹிந்தி படிச்சுதானே தனது மூளையில் புதிய இரண்டு தகவல்களையும் பதிவு செய்து கொண்டான் விசு ஆமாமாமா நான் கூட ஆறு மாதம் பேப்பர் பிரசன்டேஷன் பண்ண டெல்லியில் தங்கியிருந்தேனே அப்ப ஹிந்தி கற்றுக்கிட்டேன் அது சரி இந்த பொண்ணு கூட பேசலாம் என்னால் ஹிந்தி கற்றுக்க முடியாது ஆமாம் இப்போ எதுக்கு இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு நீ கூட ஊருக்கு கிளம்புற மாதிரி நிற்கிற இந்த பொண்ணு எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க வந்திருக்கு நான் வழக்கம் ரிசர்ச் விஷயமா ஊருக்கு போகிறேன் போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுறேன்னு சொல்லியிருக்கு அதுதான் கிளம்பிட்டேன் நீங்கள் வேணும்னா என் கூட மாமா இந்த முறை காட்டுப்பகுதியில் ஒரு வாரம் டேரா நீங்கள் வந்தால் பொழுது போகும் இப்போ போகிற இடத்துல அட்டை இருக்காது இருக்காதுமாம்மா ஒன்லி சிறுத்தை புளி தான் அழைப்பு விடுத்தான் சஷ்டி இரண்டு வருடத்திற்கு முன்பு ஆர்வக் கோளாறு காரணமாய் சஷ்டியுடன் டூருக்கு கிளம்பி அட்டை பூச்சிகள் அவர் உடலெல்லாம் பதம் பார்த்ததிலிருந்து சஷ்டியிடம் ஒதுங்கியே இருப்பார் விசு எனக்கும் உதவி செய்ய ஆசை தான் சஷ்டி ஆனா பாரு இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுக்கு என் மாமனார் வரேன்னு சொல்லியிருக்காரு அந்த நம்ம வெளியூர் போன மரியாதையா இருக்காதே அத்தவான காட்டில் டென்ட் போடணும் டிவி ரேடியோ மொபைல் சிக்னல் இருக்காது நீங்கள் வந்தால் பொழுது போகும் ப்ளீஸ் வாங்கலை தாத்தா நம்பர் கூட என்கிட்ட இருக்குமாம்மா நானே நம்ம ட்ரிப் பற்றி அவர்கிட்ட பேசிடுறேன் டென்ட்டு கட்ட வேண்டியதெல்லாம் பேக் பண்ணிவிட்டேன் ட்ரெஸ் கூட என் டீ ஷர்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படியே வாங்கம்மாம் என்று சஷ்டி மேலும் வற்புறுத்து சஷ்டி இந்த முறை மட்டும் விட்டு அடுத்த தடவை முன்கூட்டியே சொல்லிவிட்டால் நான் ஆயிடுவேன் என்று கூறி ஜஹா வாங்கினார் விசு போங்கம்மாமா முன்னாடியே சொன்னால் சரியாக ட்ரிப் அன்னைக்கு ஊருக்கு போயிடுறீங்களே அது அது வந்து ரெண்டு தடவை ஏதோ அவசர வேலையாயிடுச்சு சிருஷ்டி இன்னைக்கு கூட தோட்டத்துக்கு களை பிடுங்க ஆளுங்களை கூப்பிட்டுருந்தேன் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் கவிதா நீ கிளம்பு ஊருக்கு போற பிள்ளையே தொந்தரவு பண்ணிட்டு என்று கணவன் மனைவி இருவரும் விட்டால் போதும் என்று சீட்டாய் பறந்து ஓடினர்